வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அங்கவை தன் நண்பர்களோடு நாள்தோறும் மணிக்கணக்காக தொலைபேசியில் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதனால் அவருடைய அக்கா சங்கவை எரிச்சல் அடைந்தார். தான் யாருக்கும் தொந்தரவு தரவில்லையே என எண்ணிய அங்கவை தன் அக்கா ஏன் தன் மீது எரிச்சல் அடைகிறார் என்று குழம்பினார். சங்கவையின் எரிச்சல் ஏற்புடையது என்றுதான் பலரும் கருதுவர். ஏனென்றால் அங்கவை தனது தொலைபேசி பேச்சின் வழியாக முக்கியமான எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவையெல்லாம் வெறும் வீண் பேச்சுக்கள்தான். தொலைவில் இருப்பவர்களை ஒலியால் இணைக்கும் அரிய கருவிதான் தொலைபேசி. அதனை முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டுமே அன்றி வீண் பேச்சுகளுக்காக அல்ல. இதனால் காலம், பணம், முயற்சி ஆகியன வீணாவதோடு இடையில் வரும் சில அழைப்புகளையும் நாம் இழக்க வேண்டி நேரிடலாம். அதேபோல நீண்ட தொலைவில் உள்ள ஒருவரிடம் தொலைபேசி வழியாக உரையாடும் பொழுது நீண்ட பயனற்ற உரையாடலை தவிர்க்க வேண்டும். அதிலும் தொலைவில் உள்ளவர் நம்மை அழைக்கும் பொழுது இதுபோன்று பேசுவது அவரின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிற ஒரு தவறான பழக்கமாகும். எனவே தொலைபேசியில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேச வேண்டும். இதற்கு தொலைபேசியில் மற்றவர்களை அழைப்பதற்கு முன்னால் நாம் பேச வேண்டிய செய்திகளை ஒரு தாளில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் தொலைபேசியில் அழைக்க வேண்டியவர்களை அழைத்து நாம் பேச வேண்டிய செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமாக பேச வேண்டும்.